இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன ராமலிங்க மாலையை பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரம் கண்டிலா ரொம்ப சிரமமா இருக்குல்ல, இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? வாப்பா உள்ள போலாம் வாப்பா. சரி, வர வழியில அவ்வளோ பட்டாசு கடை இருந்துச்சுல்ல, அது என்ன ஸ்பெஷலா ஜோதிராம் பட்டாசுக்கள்? நல்ல கேள்வி, இதுக்கு பதில் உள்ள வா சொல்றேன். ஓனர், அது ஒரு கார் ஓனர், வா. ஹாய் 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 ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு கோமாளி சரத் யூடியூப் சேனல். டிங், இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிவகாசியில் இருக்கிறோம். சிவகாசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிராம் கிராக்கர்ஸ். என்னப்பா என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டல, அதை இப்போ இவர்கிட்ட கேளு. எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா சர்வீஸ், கஸ்டமரோட சர்வீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். கால் பண்ணி எடுக்கிறது, அது போக ஏதாவது இஷ்யூஸ் இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம அனுப்பி வருவோம். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம். எங்கெங்க பிரதர்? தமிழ்நாடு, கேரளா. இன்னொரு கேள்வி நான் உங்ககிட்ட கேக்கணும், அதுக்கு முன்னாடி சும்மா அப்படியே ஷாப்லாம் சுத்தி பாத்துருவோமா? கண்டிப்பா வாங்க பிரதர். இது என்ன பிரதர் இது? பாம் பாம். என்னப்பா அந்த பைப்பை வெடிச்சா எக்ஸ்மென் வெளில வருவாரா? அவன் ஹிம்ராஜ் சின்ன பையன், நான் அவனை போல் ஆயிரம் ஆயிரம் அடங்கு சக்தி படை சக்கரவர்த்தி. இது சார் என்ன சார் இப்படி கேக்குறான்? அதுல இருந்து ஆமா, இது வெடிச்சா எக்ஸ்மென் வருவாரு, அது வெடிச்சா புரூஸ்லி வருவாங்க, அது ஒரு இது, அது வெடிச்சா ஹல்க் வருவாங்க. ஏய் பைத்தியம், ஐயோ நான் என்ன சொல்லுவேன் பிரதர். இது எப்படி பிரதர் வெடிக்கும்? இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன் வந்து சோனின்னு போட்டிருக்கு. சோனினாவே ஒரு மாதிரி பயங்கரமான பிராண்டுன்னு மட்டும் எனக்கு தெரியும். அது வந்து ஒரு வெறித்தனமான பிராண்டுன்னு தெரியும். இது எப்படி இருக்கும் பிரதர்? இப்போ சோனி பார்த்தீங்கன்னா மெயினாக பைப் ஐட்டம் நல்லா இருக்கும். பைப் ஐட்டம் உங்கள்கிட்ட பெஸ்ட்டாக இருக்கும். அதில் இந்த வெரைட்டிஸ் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃபேமஸ்ஸு. ஓ ஜூஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. எக்ஸ்மேன் சீரியஸ் வந்து மேலே போய் வெடிச்சு அந்த ஃபங்க்ஷன் பேட்டர்ன் ஒன்று ஒன்று மாறும். ஓ, ஒவ்வொரு கலராக மூணு ஸ்டெப்பாக வரும். ஒரு கிராக்லிங் ஃபங்க்ஷன் வரும், அதுக்கடுத்து டெயில் வரும், அதுக்கடுத்து பால்ஸ் வரும். அதே மாதிரி எல்லா இதில் வெரைட்டிஸுமே. ஓகே ஓகே, புரியுது. எக்ஸ்மேன் எப்படிலாம் மாறுவாங்களோ அதே மாதிரி. அதே மாதிரியா? அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அல்கு என்ன தெரியும்ல, முதல்ல என்ன மாதிரி இருப்பாப்புல, அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா அப்படியே பெருசாயிடுவாப்புல, உன்ன மாதிரி ஆயிடுவாப்புல. இல்லப்பா கோபம் வந்துச்சு. கண்டிப்பா வாங்கிப்போம். சரி, நான் ரொம்ப நேரமா அதை கையில் வச்சிருக்கேன். என்ன வெடி பிரதர் இது? ஏதோ மேல திரி கூட காணோம், எங்க பத்த வைக்கிறதுன்னு தெரியல. நல்லா இருக்கு. இது என்ன வெடி பிரதர் இது? இது வந்து பிஜிலினா? பிஜிலியா? பிஜிலியா இந்த சாக்கா குருவி எல்லாம் கத்தும் இல்லையா, அந்த மாதிரி வெடி நினைச்சிட்டு இருந்தேன் பிரதர். பிஜிலினா இதானே? ஆமா ப்ரோ, இதானே பிஜிலி? ஜப்பான் அமெரிக்கா முதல் கொண்டு எனக்கு கால் வருது. நைட்டு நான் தூங்கின்னு இருக்கேன், ஜப்பான்ல இருந்து எனக்கு கால் வருது. பொதுவா பிஜிலி இப்படி இருக்கும். இது இது வனிதா கம்பெனியில் பிஜிலி போட்டிருக்காங்க. வனிதாவா? இல்லைப்பா, நான் எங்கேயோ கேள்விப்பட்ட பேராக இருக்கு. சரி ஓகே. ஐ பாப்கார்ன், நான் டிவியை போட்டு நடு வீட்டில் வச்சு கொளுத்தி விட்டுருவேன். அடி பாவி, அப்படி கண் பண்ணக்கூடாது. அவுட்டா இது? அவுட்டு. வெளியில் கொண்டு போய் வைக்கணுமா? இது வெளியில் வச்சு. இது ஃபவுண்டன் தான். இது பற்ற வச்சிங்க அந்த பாப்கார்ன் பொரியும் பார்த்தீங்கன்னா படப்படப்படப்படன்னு, அந்த படப்படனில் இது வந்து ஒயிட் கலரில் படப்படப்படன்னு பொரியும். ஒரு மூணு கலர் இருக்குது. பாப்கார்ன் மாதிரியே பொரியும். ஆமாம், பாப்கார்ன் மாதிரியே பொரியும். பார்க்க நல்லா அந்த ஃப்ளாஷியாக இருக்கணும். ஓ, அந்த மாதிரி நல்லா இருக்கும். இதுலேயே மூணு கலர் இருக்குது, வெள்ளை, எல்லோ, கோல்டு. ஆஹா, கலர்ஸ் சூப்பர். கேரமல், சால்ட்டடு, நான் சால்ட்டட் பட்டர். ஏய் சரி, இதெல்லாம் போதும் விட்டுரு பிரதர். அப்புறம் என்ன பிரதர்? இது பட்டர் ஸ்காட்ச். ஐஸ்கிரீம் பட்டர் ஸ்காட்சா பிரதர்? என்ன பிரதர் சாப்பிட்றதா கொடுக்குறீங்க? வெண்ணிலா? வெண்ணிலா? ஆஹா, பிஸ்தா. பிஸ்தா, அந்த வாசனை வருது.
ஸ்ட்ராபெரி சரி சரியா சாரி சரி அண்ணே நீங்க ஃபுட்டி தானே ஆமா थैंक यू சாப்பிற ஐட்டமாவே இருக்குது ஃபுட்டீஸ் நமக்காக இப்ப பாருங்க ஃபுட்டீஸோட பெருமையை பத்தி அங்க சுத்தி இங்க சுத்தி பட்டாஸ்ல கூட நம்ம வந்துட்டோம்டா பட்டாஸ்ல கூட வந்து பட்டாஸ்ல வந்து நான் ஐஸ்கிரீம் மாதிரி ஃபேவரட் இந்த மாதிரி எதனால இது இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க எப்படி அந்த மாதிரி கலர் வருமா ஆமா சரியா சொல்லும்போது ரெட் சரினா ரெட் கலர்ல வரும் பிஸ்தா வந்து கிரீன் பிஸ்தானா கிரீன்ல வருவோம் வெனிலானா பூனை கோவமானா நீ அத வாழை நோண்டிக்கிட்டே இருந்தா அது ஊனு கோவமாகும்ல அந்த மாதிரி வெடிக்கும் இது எது வெடிக்குமா இது ஆமா இது வெடிக்கும் இதுல மூணு டைப் இருக்குனா டெம்பிள் ரன் சப்வே சப் அதுக்கு அடுத்து ஓடுவானோ மேல இது பாத்தீங்கனா டாக்கிங் டாம் இது நாலு ஒரே இதுல வந்து நாலு ஃபங்க்ஷன் வரும் நாலா ஃபங்க்ஷன் வரும் புஷ்வானத்துல ரெண்டு டைப் வரும் ஒன்னு நார்மலா சடசடன்னு வரும் அதுக்கு அடுத்து இந்த yellow கலர்ல பூ பூவா வரும் ஓகே அதுக்கு அடுத்து வாண வெடி வந்து ஒன்னு வெடிக்கும் அதோட மேல ஹைட்ல போய் ஒன்னு அடிக்கும் பிரதர் நான் சும்மா சும்மா வா எவ்வளவு பெரிய ஆளவன் அப்படி ஒரு தடவை அடிச்சிட்டு போயிரவானே எப்படி பிரதர் இவனா அப்படிதான் சும்மா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அடிச்சு இவராவதான் அவர் அப்படிதான் இல்ல ஒண்ணுத்துல 4 ஆ அவன் இது புது புது வெரைட்டி நடுவுல ஒரு வெடி அப்புறம் டாப்ல போய் ஒரு வெடி வேற லெவல்ல இது ஒரு தடவை பார்த்தா வச்சா போறோம் ஒரு வாட்டி பார்த்தா வச்சா போறோம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே அடுத்து அடுத்து நல்லா இருக்குல்ல செம்மயா இருக்கு வேற லெவல் அதே மாதிரி இன்னொரு ஐட்டமும் இருக்கு அணுகுண்டு எங்க அணுகுண்டு தேடாதீங்க ஓகே சொல்லுங்க குதிச்சு சுத்தும் என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க பொதுவா வானத்துல போய் வட்டமா வரும் இது வி ஷேப்ல வரும் ஆமா வெடி இருக்கு கரெக்டு சூப்பர் பிரதர் வேற லெவல் எல்லாருக்குமே வெடி இருக்கு எல்லாருக்கும் அவங்க ஒரு ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சூப்பர் இந்த மயில் என்ன பிரதர்
இது பீகாக் ஃபெதர்னு சொல்லிடுறாங்க. இது மேலே போய் பீகாக் ஆகுதுனா இது கீழே இருந்து ஆகும். பீகாக் இது ஆகும். இங்கே பார்த்து வச்சிங்கன்னா 1, 2, 3 மூணு இடத்துல இது பெரிய சைஸு, அதனால கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கும். அந்த கிராண்டாக இது வரும். சவுண்டில் வருமா? சவுண்டு இதில் நான் முன்னாடி இன்னும் ரீல்ஸ் பண்ணுவேன். அடி பாய். இதே அந்த மயிலில் பார்த்தீங்கன்னா 5. ஓ, அப்போ நான் 5 எடுத்துக்கிறேன் பாப்பா, எனக்கு அதான் கரெக்டாக இருக்கும். 5 சொல்லும் போது ஃபுல்லாக வரும் ஃபங்க்ஷன் வரும். 1, 2, 3, 4, 5. ஓ, 5 இருக்கு. எல்லா இடத்துலயும் வைக்கணுமா? இல்ல இல்ல, இங்க மேல மட்டும் நீங்க வச்சா போதும். ஒரு இடத்துல வச்சு இப்படி 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 இப்படி. அதுக்குமே நீங்க நடுல இங்க மேல மட்டும் வச்சா போதும். இங்க வச்சா மட்டும் அங்க வச்சா மட்டும் போதும். சூப்பர் ப்ரோ, வேற லெவல். பீகாக் இது நீங்க வைக்கும்போது இது ஸ்டாண்ட் மாதிரி இந்த பெட்டி பின்னாடியே இருக்கும். ஓ, ஸ்டாண்ட். இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆமா பிரதர், இப்போ இருக்கிற ரோடுலாம் பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமாக இருக்கும். எங்கே இப்படி வச்சா ஒன்று இப்படி போவோம், இல்லை இப்படி வச்சா இப்படி போவோம். அதனால் ஸ்டாண்ட் வச்சுனா அழகாக இப்படி வச்சலாம், சேஃப்டியாக. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த செமி நாங்களாம் இந்த பக்கத்தில் ஆற்று மணல் இருக்குல்ல, அதெல்லாம் வாரின்னு வந்து போட்டு மேலே பட்டாசை சுரிய வச்சுட்டு வெடிச்சு விட்டு ஓடுவோம். ஆமாம் ஆமாம். பக்கத்தில் மூஞ்சிலெல்லாம் ஆற்று மணல் ஆகிடும், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் நாங்கள். இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. ஓகே ஓகே, நல்லா இருக்கு. இது இப்படியே வச்சு வல்கனோ. வல்கனோ வந்து அது வந்து இருக்கேன். இதோ இருக்கேன். தோனிக்கு பிடிச்ச வெடியா இருந்தா பரவாயில்ல. இதான் பாரு தலைவன் தோனி. பின்னாடி அப்படியே திருப்பி பார்த்தா யார் இவர்? அஜயோ, பேர் மறந்துட்டேன். ஜடேஜா, ஜடேஜா. அதுவும் இருக்கா அப்புறம் ரெய்னா. ஆஹா, சிஎஸ்கே வெடி. ஆக்சுவலாக பிரதர், இந்த வெடி தான் ரொம்ப முக்கியமான வெடி பிரதர். இதை வந்து ஒரு 500 வெடி ரெடி பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக. ஏன் சொல்லுங்கள், ஐபிஎல் போயிட்டுருக்கு, சிஎஸ்கே மேட்ச் ஜெயிக்கும் போதெல்லாம் இந்த வெடி எத்தனை வெடிப்பேன். டமால் டிமில் டமால் டிமின். ரைட் ப்ரோ. ஆ, ஓகேங்களா, ரெடி பண்ணி வச்சுங்க. ஆனால் 500 வெடி சொல்லிட்டேன், ஈஸியாக. ரேட் எவ்வளோன்னு தெரியல பிரதர். எவ்வளோ பிரதர் இந்த ரேட்டு? இது உங்களுக்கு 30 ரூபாக்குள்ள தான் ப்ரோ. வேற பாத்தீங்கன்னா இது நம்ம பிஜிலி வெடி மாதிரி இருக்குண்ணா. இது டாப் டாப். ஆ, டாப் டாப்னா இது பார்க்க நம்ம ஓலப்பட்டாஸ் மாதிரி இருக்கும். ஆமா, இது ஓலப்பட்டாஸ் ஆச்சு. ஓலப்பட்டாஸ் மாதிரி இருக்கும். ஓலப்பட்டாஸ் இல்ல அப்படின்னா? ஓலப்பட்டாஸ்னா உனக்கு தெரியாது, ஓலையில சுருட்டி வச்சிருப்பாங்க. டப்புன்னு சின்னதா தான் இருக்கும் பாக்கிறதுக்கு வெடி. அந்த மாதிரி சவுண்ட் நல்லா இருக்கும். இதை நீங்க இங்க பத்து வச்சு அப்படியே தூக்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெடிச்சு கலர் பேப்பரா வெளில வரும். தூக்கி போற அளவுக்கு தைரியம் இல்லை. கீழே கூட வச்சுக்கலாம், நானும் தூக்கி போட மாட்டேன். ஆமா, தூக்கி போற எப்பவுமே வந்து பட்டாசு வந்து சேஃப்டியா வெடிக்கும். சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். அதனால வந்து இதை நான் வந்து எவ்வளவு பெருசா இருக்கும்ல ஒரு என்னது ஊதுபத்தி, ஆமா, அதை வச்சுதான் வெடிப்பேன். இது உங்களுக்கு மிஷின் தெரியுதா ப்ரோ? ஆனால் உங்களுக்கு கரெக்டா அந்த கட் ஆகாது. இன்னொன்று டைமிங் வரும் மிஷின் தெரியுன்றதுனால. ஆமா, முக்கியமா வந்து நார்மல் தெரியுனா பிரதர், இப்படி வச்சு இப்படி திரும்ப டோப்னு பாருங்க. நம்ம கிள்ளி உண்ணும். ஐயோ, ஆமா, அதை கிள்ளி வேற விடணும். அந்த கிள்ளி விட்டு அதை பத்த வைக்கணும். கிள்ளி விட வேணாம், நீங்க பத்த வச்சா அதுவே டைமிங். இது கிள்ளிலாம் விட வேணாம், இந்த பட்டாசை தள்ளி விட்டா போதும் வெஞ்சிரும் அப்படின்றது. அதான் பிரதர்? ஆமா, லைட்டா பத்த வச்சா சும்மா கவுண்டர் தான் வச்சுக்காதீங்க, சரியா? ஓகே, நல்ல விஷயம். தலைகீழா வச்சிருந்தாலும் தொங்கிட்டு இருக்கு. ஆமால, அது ஷார்ட், ஸ்கை ஷார்ட். ஸ்கை ஷார்ட் தானா? பாக்குறதுக்கு தலைகீழா மாதிரி இருக்கு. இதுனா இது சக்கரம்? இது சக்கரம் பார்த்தீங்கன்னா கலர் சக்கரம்னு. கலர் சக்கரம் பொதுவாக நம்ம கோல்டன் கலர் சக்கரம் தான் பார்த்தோம். புரிஞ்சிச்சு. பச்சை கலர் எரியும், ப்ளூ கலர் எரியும், ரெட் கலர் எரியும். பச்சை கலரு, எல்லோ, ரெட்டு.
ஹலோ, ப்ளூ இருந்தா எப்படிங்க எல்லோ ஏரியா? நம்ம ஆளுங்க அப்படி தானே போட்டிருக்காங்க. ஆமாங்க. ஓ எல்லோ, ஓ அந்த டிராஃபிக். ஆமாம், சூப்பர். இப்போ பச்சை கலர் போடும் போது, சரி பச்சை கலர் போட்டானுங்க, நம்ம பைக்கில் எடுத்து போயிட்டானுங்களா? வித்தியாசமா இல்லை இல்லை, நான் உண்மையாக ஒரு சொல்கிறேன்பா. நான் உண்மையிலே வந்து நான் வந்து கிராமத்தில் இருக்கேன் பிரதர். ஒரு சின்னதாக ஒரு மிளகா பட்டாசு தான் இருக்கும், அதை வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு நாலு வண்டி, அந்த பக்கம் ஒரு நாலு வண்டி நிறுத்தி வச்சுருவேன். போகாதீங்க வெடி வச்சுருக்கேன், போகாதீங்க வெடி வச்சுருக்கேன், அதை மாதிரி நான் அதை சொல்கிறேன் நான். எனக்கு சூப்பர். கேட்டுங்க மக்களே, நோட் பண்ணுங்க மக்களே, நோட் பண்ணுங்க. அது பல்கா எடுத்தா உங்களுக்கு அது தனி எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட். எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் பல்கா எடுத்தா? ஓ பல்கா எடுத்தா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட். 50 பாக்ஸ், 100 பாக்ஸ் எடுத்தவங்களுக்கு ஸ்பெஷல் இல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் ரீசேலுக்கு வாங்குவாங்க, கம்பெனிக்காரங்களுக்கு வாங்குவாங்க. ஆமா, நான் ஊர்ல வந்து பண்டு போட்டுருக்கேன். ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேட் இருக்காருல்ல, பண்டு போட்டதை மொத்தமா சேர்த்து இந்த ஸ்வீட் பாக்ஸ், கிஃப்ட் ஆம்பரு, கொஞ்சோண்டுக்கு வெள்ளி காயின், நகை, அப்புறம் தங்க காயின் இதெல்லாம் கொடுப்பாரு. அந்த மாதிரி கூட அவங்களும் வாங்கிக்கலாம், தருவாங்க, பண்டு போட்டா தருவாங்க. இந்த மாதிரி வாயை பிழந்தாலாம் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் அந்த மாதிரி அவங்களும் வாங்கிக்கலாம்ல. வாங்கலாம் ப்ரோ. செட்டு, எங்கள் ஊரில் இருக்கிறார் ஒருத்தர், செட்டு பார்த்துங்க, கிஃப்ட் ஆம்பர் வேணா நம்ம அண்ணங்கிட்ட வாங்கிக்கிங்க. நல்ல மங்களகரமா. ஓகே, கணபதி பப்பா இதுதான் அந்த கிஃப்ட் ஆம்பர். ஆமா ப்ரோ, இது 1200. ஆமா, இது 1200 ரூபா. சூப்பர் ப்ரோ. இது வந்து 1200 ரூபா. 200 ரூபா இவ்வளோ வீட்டா இருக்குது. ஓ, எத்தனை ஐட்டம் இருக்குது பார்ப்போம். இது 50 ஐட்டம் ஸ்பெஷல். என்ன பிரதர், 3000 ரூபா போட்டுக்குது? அதில் அப்படி தான் ப்ரோ போட்டிருக்கோம். இதில் அப்படிதான் புரிஞ்சிச்சு பிரதர். மற்ற ஊரில் செல்லிங் பண்ணுறவங்க செல்லிங். ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. இங்கே வாங்கினா 1200 ரூபா தானே? ஆமாம் பிரதர். எத்தனை ஐட்டம்? 50 ஐட்டம் ஸ்பெஷல் ஐட்டம். எல்லாம் கொஞ்சம் 1000 வாழா, 2 இன்ச் பைப்பு, 100 வாழா, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸாக இருக்கும். இதை பல்காக வாங்கினா நீங்கள் கன்செஷன் பண்ணி, கன்செஷன் ஆஃபர் பண்ணி தருவீங்க. பல்காக வாங்கினா வாங்கி தருவீங்க? அப்படியே கோமாளி சரத்து போட்டாலும் ஆஃபர் பண்ணி தருவீங்க? பல்காக வாங்கி? ஆ, பல்காக வாங்கினா. சூப்பர். பல்காக வாங்கி கோமாளி சரத்து இதை போட்டுருங்க, உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும். சூப்பர். ஆனால் 3000 ரூபா போட்டுருக்குது, 1200 ரூபான்றது 50, அதாவது ஒரு பாக்ஸில் 50 இருக்குதே, நான் இப்போ தான் பார்க்குறேன். இல்லைலாம் குட்டி பாக்ஸ் கொடுப்பாங்க, நான் சொன்னால பண்டு போட்டு வாங்குறோம் பாஸ் பிரதர். உங்க கேட்டால் தப்பு நினைச்சிக்க மாட்டீங்களே. என்னங்க பிரதர்? ஐயோ, இது இல்லை பிரதர், இல்லை ஆக்சுவலாக தீபாவளிக்கு மட்டும்தான் நம்ம கடை இருக்குமா, இல்லை எப்பவுமே கடை இருக்குமா? இது நம்ம கடை பார்த்தீங்கன்னா 365 நாள் இருக்கும். 365 நாள் வருஷம் ஃபுல்லாக உண்டு. நம்ம இங்கே நார்த் இந்தியாவுக்கும் கொஞ்சம் அதிகமாக அனுப்புவோம். ஓ, நார்த் இந்தியாவுக்கும். அப்போ நீங்கள் வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் வந்து பட்டாசு ரெடி அனுப்பிடலாம். எதாவது ஊர் திருவிழா? ஆமாம், எல்லாத்துக்குமே அனுப்பிடலாம். ஊர் திருவிழாக்கு அனுப்புகிறோம், கல்யாணத்துக்கு, நல்லது கெட்டதுக்கு, எல்லாத்துக்குமே அனுப்புகிறோம். எல்லாத்துக்குமே வெடி ரெடியாக இருக்குது. ஆஹா, சூப்பர். இப்போ நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, டக்குன்னு அண்ணனுக்கு ஃபோனை போடுங்க, இதை வெப்சைட்டில் புக் பண்ணுங்க, தட்டுப்பட்டுன்னு வீட்டில் வாங்கி வெடிச்சு தள்ளுங்க. சூப்பர். ஆ, வாங்க, எனக்கான முக்கியமான வெடி தேடி போகிறேன், வாங்க. என்ன பிரதர், இது டின் பீர் மாதிரி இருக்குது? இது டின் பீர் தான் ப்ரோ. டின் பீர் தானா? ஆமாம், பட்டாசு. ஆனால் உள்ள பீர் இருக்காது, பட்டாசு இருக்கும். உள்ள வெறும் பட்டாசு தாங்க இருக்கு. ஆனா நீங்க 10 வச்சாலே போதும், வந்துரும். இதையா? ஆமா பிரதர், இப்போ ஓபன் பண்ணும்போது வெடிஞ்சிச்சுன்னா என்ன? நான் வந்து அந்த வடி வெடியெல்லாம் அப்படி பிச்சு தூக்கி போடுவாங்க, வெடிச்சு அந்த மாதிரி. நீங்க அந்த மாதிரி நினைச்சேன். இல்ல, சிவகாசி வெடி வந்து உங்களுக்கு அந்த இஷ்யூ வராது. மத்த இது இந்த சைனா அது இதுன்னு சொல்றாங்களே, அதுதான் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் வரும்போது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஓ, அப்படிதான். ஓகே, நான் என்ன நினைச்சேன், இந்த பாம்பு எல்லாம் போடுவாங்கல்ல, போடா டமால் அப்படிதான் தூக்கி போட்டலாம்னு நினைச்சேன். நிறைய பேர் அப்படிதான் இதை நினைக்கிறாங்க. ஓ, நிறைய பேர் இது அப்படிதான் நினைச்சிருக்காங்க. இந்த திறந்த சவுண்டே அப்படிதான் இருந்துச்சு. நான் சரி வெடிச்சு, சரி இதை வேஸ்ட் பண்ணாதீங்க, இது எப்படி வெடிக்குது அப்புறமா நான் செக் பண்ணிக்கிறேன். சாம்பிள் பார்த்துருவோம், சாம்பிள் பார்த்துருவோம். இது என்ன இது? இது வந்து பாரு, இது என்ன பெரிய பீரா? இதுவும் இந்த இந்த வாட்டி புதுசாக வந்திருக்கு ஐட்டம்னா? இது புதுசாக வந்திருக்கா? புதுசாக வந்திருக்கு. எனக்கு ஒரே ஒரு டவுட், என்ன வாட்டர்னு போட்டிருக்கு பட்டாசில்? எப்படி வாட்டர்? இது மேலே தண்ணி ஊற்றணுமா? இது தண்ணி ஊற்றுறதுல, இது 10 வருஷம்னா இது வாட்டர் குயின் பேர். 10 வருஷம்னா அந்த தண்ணி ஃபவுண்டன் மாதிரி வரும். இந்த தண்ணி இந்த மேலே போய். ஆமாம், ஃபவுண்டன். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் வந்து நம்ம கை வச்சோம் ஒன்றாக. ஐயோ, இது கையில் விட்டு விட்டு பார்க்கலாம் பிரதர். பசங்கள்லாம் வெடிப்பானுங்க. ஆமாம், இந்த ஐட்டம் மட்டும்
எந்த ஐட்டம் இந்த வாட்டர் குயின் சொல்றது மட்டும் தான் பட் என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து சேஃபா வந்து சேஃப்டி ஃபர்ஸ்ட் கைய விட கூடாது தெரியாம கையில பட்டுச்சுனா கூட ஒண்ணும் ஆகாது அப்படி அப்படியே இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் தான் ஒரு 2 ஃபீட் 3 ஃபீட் கை வச்சு இது பண்ணீங்க ஓ சூப்பர் 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 அதே மாதிரி அந்த Dress அந்த டேமேஜ் ஆகாம இருக்கும் Dress டேமேஜ் Dress டேமேஜ் ஆகும் ஆமா ஆமா ஏன்னா கை வச்சா ஒன்றும் ஆகாதுனா பசங்க வேணுமிட்டு கை வைத்து போய்ப்பானுங்க என்ன ஒன்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரிலாம் கேட்குற ஆளுங்க ஏன்னா அவங்க மாற்றி வச்சிடக்கூடாது ஆ அது வேற இருக்கு இதுக்கு பதிலாக வேற எதுவும் இதே மாதிரி இன்னொரு ஐட்டம் இருக்கு 2020 ஆமாம் இது இதுவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இதில் கை வச்சா கை போயிடும் எந்த பட்டாசுலையுமே கை வைக்காதீங்க இந்த பட்டாசு தெரியாமல் கையில் பட்டுருச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது கரெக்ட் ஓகே சேஃப்டி முக்கியம் இது எப்படி சுத்தமாக அப்படியே பறந்துடும் பிரதர் பாலாக்கு ஏத்த வெடி பிரதர் இது வெட்டிக்கிளி வெடி இது வெட்டிக்கிளி வெடிங்க இது எனக்கு தெரிஞ்சு இதுதான் வெட்டிக்கிளி பத்த வச்சோடனே பறந்துடும் பாலா இந்த வெடியை வாங்கிட்டு உனக்கு நான் வந்து ப்ரெசென்ட் பண்றேன் அதானே இது வந்து பத்த வச்சதும் பறந்துடும் அவன் பத்த வச்சுட்டு பறந்துடுவான் அம்மால சரி சரிப்பா சொல்லணும் சரி பாலாக்கு இந்த கிஃப்ட் வந்து கொடுத்துட்றேன் சரியா இந்த வெடியை கிஃப்டா கொடுத்துடலாம் பிரதர் பாலா இது எப்படி வாங்க எத்தனை வருஷமா சொல்லுங்க ரீட்டைல் ஷாப் போது போட்டு ஒரு 10 வருஷம் 11 வருஷம் அந்த மாதிரி 10 வருஷம் 11 வருஷம் நான் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து உட்காந்துட்டேன் அதுதான் நான் கேக் அடுத்த நான் அதான் கேட்கல எப்படி பிரதர் ஸ்கூல் போனீங்களா இல்லை இங்கே வந்துட்டீங்களா ஸ்ட்ரீட்டில் அப்படின்னு கேட்கலாம் நினச்சி காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து வியாபாரத்தில் உட்காந்து அப்படியே உட்காந்து அப்போ டியூஷன்லாம் போகிற வேலை இல்லை நல்லா படிக்கிற பிள்ளைக்கு ஏய் அவன் நல்லா படிக்கிற பிள்ளைக்கு எதுக்குங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா கரெக்ட் தான் இல்லை ஆனால் விஷயம் 12 வருஷமாக இருக்கீங்க கிட்டத்தட்ட ரொம்ப சூப்பர் 12 வருஷமா வந்து இந்த வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க 12 வருஷமா அந்த ரீட்டெயில் ஷாப் 50 வருஷமா தாத்தா காலத்துல இருந்து இருக்கு ஹோல்சேல் ஓ தாத்தா காலத்துல இருந்து 50 வருஷமா ஆமா நார்த் இந்தியாக்கு மெயினா அது பாத்துட்டு நம்ம ஏரியா இந்த அசாம் கல்கத்தா பிஆர் ஜார்கண்ட் இந்த ஏரியாக்கு ஒரிசா இந்த ஏரியா பாத்துட்டு சூப்பர் 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 ப்ரோ வேற லெவல் வேற லெவல் இந்த பம்பரத்தை அப்படியே போகும்போது இதையும் எடுத்துக்கிறேன் இதை யாருக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி பம்பரத்தை சுத்திக்கிட்டே இருக்கும் நவீனுக்கு குத்தலாம் நவீன் மணிமேகலைக்கு கால் நிக்காது சொன்னேன் சாரி மணி ஒரு கால் இல்லைனாலும் நீ நல்லா இருப்பேன் நான் வந்து சென்னையில் இருக்கேன் பிரதர் இப்போ நான் வந்து சென்னையிலேருந்து இதெல்லாம் வாங்கணும்னு நினைப்பேன் சென்னையில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் என்ன பிரதர் டிஃப்ரெண்ட் ஏன்னா இப்போ நான் சென்னையிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி இல்லைனா என் காரை எடுத்துக்கினு அங்கேருந்து இங்கே வந்துட்டு அந்த பெட்ரோல் செலவு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி இங்கே வாங்கும்போது இங்கே என்ன எனக்கு வந்து பெனிஃபிட் சிவகாசியில் வாங்கினோம்னா எவ்வளோ எனக்கு வந்து ஆகும் எவ்வளோ வந்து சென்னைக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் அதெல்லாம் சொன்னிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக ப்ரோ இப்போ சென்னைக்கு இங்கேக்கும் உள்ள வித்தியாசம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டேரக்டாக ப்ரொடக்ஷன் ஆகி எனக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட் இது எனக்கு ஃபேக்ட்ரிலேருந்து டேரெக்டாக இங்கே வந்துடும் ஒரு சில இது நம்ம பண்ணுறோம் நம்மளுக்கே ஃபேக்ட்ரிலேருந்து வந்துடும் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து ரீசனபிளாக இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்டிங் இருக்குல்ல டிரான்ஸ்போர்ட்டு அந்த இஷ்யூஸ் அவங்களுக்கு அங்கே இங்கே தான் கொண்டு போகணும் அங்கே கொண்டு போகணும் அது போக அவங்க சீசனலாக பண்ணுவாங்க இந்த இந்த டைம் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன வச்சு கொஞ்சம் விற்பாங்க ஆமாம் ஆமாம் சில கடைலாம் நான் பார்த்துருக்கேன் அந்த அந்த தீபாவளிக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் கடை இருக்கும் பார்த்துருக்கியா சில கடைலாம் இதில் இங்கே இந்த மாதிரி கடை நான் பார்த்ததே இல்லையே அப்படி பார்த்தா தீபாவளிக்கு ஒரு 10 நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த கடை இருக்கவே இருக்காது இன்னொன்று அந்த கடைக்கு அவங்க அவங்க சைடுலேயும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்ட் ஹெவியாக சார்ஜ் பண்ணுவாங்க ஓ அந்த அதனால் அந்த 10 நாளைக்கு அவங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் சொல்லி ரெண்டு கேட்பாங்க லைசன்ஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு அதனால் டேர்ன் ஓவர் கம்மியாக தான் பண்ணுறாங்க புரியுது அதனால் லாபம் அவங்க அதிகமாக வச்சு தான் பண்ண முடியும் இப்படி இல்லை அப்படி இல்லாமல் இருக்கும் ஆமாம் எனக்கு இப்போ என்னோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்லாம் வெளியூரில் இருக்காங்க நீங்கள் இப்போ அதர் ஸ்டேட்ஸ் எல்லாம் வேறு கொடுக்குறேன்னு சொன்னீங்க உங்ககிட்ட புக் பண்ணணும் உங்ககிட்ட வாங்கணும்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் வாட் இஸ் த ப்ரொசீஜர் நம்ம வெப்சைட் லிங்க் இருக்குது சூப்பர் அதில் அது வந்து அதில் நீங்கள் போய் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி அந்த லிங்க்ல வந்து நீங்க என்ன வேணும் சொல்லி இது பண்ணிக்கலாம் இமேஜஸ் அது குவாண்டிட்டி எல்லாமே இது பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட் பேர் வந்து buy firecrackers and giftbox.com ஓகே ஓகே அது என்னன்னு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் ஸ்க்ரோலிங்ல போகுங்க அதை பார்த்து தெரிஞ்சுங்க பிரதர் இப்போ நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டேன்ல அதுக்கான பதில் நீங்க இந்த சும்மா இந்த பாக்ஸ் வச்சே சொல்லுங்க ஓகே இதை வச்சு நான் முடிவு பண்ணிக்கிறேன் இது வந்து இங்க எவ்வளவு பிரதர் இது பார்த்தீங்கன்னா 80 ரூபா வரும் ப்ரோ 80 ரூபா வரும் 80 ரூபா இதை நான் சென்னையில் வாங்கினா எவ்வளோ வரும் ஒரு 200 ரூபா 250 ரூபா வரும் 200 ரூபாவா 250 ரூபா 200 ரூபா வருமா 200 ரூபா தாராளமாக வரும் 200 ரூபா தாராளமாக 120 ரூபா எக்ஸ்ட்ரா போகுது
இல்லை நான் இங்கேயே வந்து வாங்கிக்கிறேன் பிரதர், சென்னையில் வாங்குறதுக்கு. இதை நாங்கள் வெடித்து பார்க்க போகிறோம், வாங்க நம்ம பார்ட் டூவில் சந்திக்கலாம் சொல்லிட்டு வயேன். நம்ம வாங்கினது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் போயிட்டு வீட்டில் எல்லா வெடி, காலையில் வெடியெல்லாம் காலையில், சாயந்தரம் வெடியெல்லாம் சாயந்தரம், ராத்திரி வெடியெல்லாம் ராத்திரி, அண்ட் பாம்பு மத்தாப்பெல்லாம் கொசு போகிறதுக்கு உட்காந்து போடலான் இருக்கோம். இது எல்லாமே நம்ம பார்ட் டூவில் சந்திப்போம். பாய் பாய். பார்ட் டூக்கு வந்துருங்க பிரதர். ஒரு நிமிஷம் இங்கே வாங்கண்ணா. அதே மாதிரி இப்போ நம்ம நமக்குள்ள ஒரு டீல், ஓகே? நாங்கள் எங்கள் சேனலுக்கு வரவங்கலாம் நாங்கள் இங்கே வந்து வெடி வாங்க சொல்கிறோம், நீங்கள் உங்கள் கடைக்கு வரவங்கலாம் கோமாளி சரத்தை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட்டிங். சரி, எனிவே வந்து கோமாளி சரத் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சொல்லுங்கள் பாப்போம். இருபது ரூபா நம்மளுக்கு வராது. கோமாளி சரத் சேனல், கோமாளி சரத் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பக்கத்தில் ஒரு பெட்ருங்க. ஆஹா ஆஹா, தெளிவாயிட்டாரு தெளிவாயிட்டாரு. பேக்கிங் வந்து எப்பவுமே சேஃபா தான் இருக்கும். அந்த பேக்கிங்லாம் எப்படி பிரதர்? பேக்கிங் பத்தி நான் கேட்க மறந்துட்ட. பேக்கிங் எப்படி பண்ணி தருவீங்க? பேக்கிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டா நம்ம கார்கேட்டட் அந்த பாக்ஸ் இருக்கும். அந்த பெட்டியில வந்து நல்ல ஸ்ட்ரென்த் உள்ள பாக்ஸ் நம்ம போட்டு பேக் பண்ணுவோம். டேப் அடிச்சுட்டு அது செக்கிங் பண்றது ஒரு ஆள் இருப்பாங்க, பேக்கிங் பண்றதுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க. அதுக்கடுத்து அது பேக்கிங் பண்ண தைக்கிறதுக்கு அந்த சாக்கு, வெள்ளை சாக்கு இருக்கு. ஆமா, அந்த வெள்ளை சாக்கு போட்டு தைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. இது வந்து பேக்கிங் செக்ஷன் மட்டுமே. Thank you so much.